வணக்கம். வாழ்க வளமுடன். பொதுவாக ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு, என்னென்னா குடும்பத்தில் பாசம் இல்லாமல் வளர்க்கப்படும் குழந்தைகள் எதிர்காலத்தில் பெரியவங்க ஆனோன்னு சின்னதாக எங்கேயாவது ஒரு அன்பு கிடைத்தால் உடனே அது எதிர்பாலினத்திலிருந்து கிடைச்சா உடனே லவ் ங்கிறது கிரியேட் ஆகி காதலில் விழுறதுங்கிறது நம்ம சினிமா காலத்திலேருந்து பார்த்துட்ருக்குறோம். சினிமாவிலையும் பார்க்குறோம், இப்போ சீரியல்லையும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. அப்படி அந்த காதலில் விழும் ஒரு இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். அது எப்படி என்ன பார்த்தோம்னா, காதல் உருவாவது முதல்ல இதயத்தில் அல்ல மூளையில் என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். உணர்ச்சி மாத்திரம் அல்ல, அந்த உணர்ச்சிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் சேர்த்து தான் காதல். நீ மட்டும் பண்ணல, அது அக்செப்டபிள் ஆகும்போது தான் அது காதலாக மாறுது. ஒரு தாய் தன் குழந்தையின் மேல் பாசமும் காதல் தான். அந்த தாய் ஆசையோடு தன் குழந்தையை கொஞ்சும் போது அந்த குழந்தை அதனை அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் நாளடைவில் தாய்க்கு குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போய்விடும். இதை நிறையா பார்க்கலாம். சில குழந்தைங்க கொஞ்சும் போது கூட மும்மங்கும், அந்த குழந்தைய அப்புறம் யாருமே தூக்கி கொஞ்ச மாட்டாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய குழந்தையாக ரசிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும்போது தான் அதை நம்ம மறுபடியும் மீண்டும் மீண்டும் அதை குழந்தைய ரசிப்போம். அப்படி ஆண் பெண் இடையிலான காதலுக்கும் இந்த செய்கை பொருந்தும். அதாவது அக்செப்டன்ஸ், நம்மளோட உணர்ச்சியை காமிக்கும் போது அந்த உணர்ச்சிக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும் போது தான் அது காதல் என்ன சொல்கிறாங்க. காதலை கம்பேனியன்ட் லவ், ரொமான்டிக் லவ் என்று இரண்டு விதமாக பிரிக்கிறார்கள். அதாவது கம்பேனியன்ட் லவ், ரொமான்டிக் லவ் என்று பிரிக்கிறாங்க. இந்த கம்பேனியன்ட் லவ் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் நிகழ்வது அல்ல, பெற்றோர் குழந்தை அண்ணன் தங்கை நண்பர்கள் உறவினர்களிடையே ஏற்படும் பாசமும் ஈர்ப்பும் இந்த வகை தான். இதில் செக்ஸ் கலப்பு இருக்காது, இதுதான் கம்பேனியன்ட் லவ்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொமான்டிக் லவ் அந்த ரகம் இல்லை, இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மட்டும் நிகழ்வது. இதில் செக்ஸ் தவிர்க்க முடியாத விஷயம். இப்போது போல் முன்பெல்லாம் காதலை பற்றி எந்த ஆராய்ச்சியும் மருத்துவ ரீதியாக நடைபெறவில்லை. அதனால் காதலுக்கு கண் இல்லை என்று கண்மூடித்தனமாக சொல்லி வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கி மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயனங்களை மாற்றத்தை கூட நம்ம ரிசர்ச்சில் கண்டுபிடிக்க முடியும், சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்க முடியும். போது காணல் ஒரு இந்த மூளையில் ஏற்படும் ரசாயனங்களில் மாற்றம்தான் காதல் உணர்வு தூண்டப்படுகிறது என்று சொல்கிறாங்க. மூளையில் எண்டார்ஃபின் என்கிற ரசாயனம் அதிகம் சுரந்தால் கம்பேனியன்ட் லவ் உண்டாகும். என்னதான் காதலி உயிரை கொடுத்து காதலித்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு காதலை விட குடும்பம் ஒருபடி மேலாக இருக்கும். எதற்காகவும் குடும்பத்தை இழக்க மாட்டார்கள். அதாவது எண்டார்ஃபின் அதிகமாக சுரந்தா, இதற்கு மாறாக மூளையில் டொபமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன், நார் எபினெர்பின் ஆகிய ரசாயனங்களின் கூட்டுக்கலவையால் ரொமான்டிக் லவ் உண்டாகும். என்னதான் குழந்தையை பொத்தி பொத்தி அன்பால் அரவணைத்து பெற்றோர்கள் வளர்த்தாலும் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் அந்த குழந்தைகள் காதலில் விழுந்து வீட்டை விட்டு ஓடி போவது இயற்கை. அதனால் இந்த காதலை தீர்மானிப்பது எது என்ன, மூளை. மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள்னு சொல்கிறாங்க. அந்த ரசாயன மாற்றத்தையும் மாற்றக்கூடிய நல்ல மருத்துவங்கள் உண்டு. மனதை மாற்றக்கூடிய நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் நாடுவோம், நலம் பெறுவோம். வாழ்க வளமுடன்.